அதிமுக ஆட்சியில் நான்காவது இடத்தில் இருந்த தமிழகம் அதிமுக ஆட்சியில் பதினான்காவது இடத்திற்கு போயுள்ளதாக ஸ்டாலின் ஆவேசமாக பேசியுள்ளார். திருச்சி திமுக மாநில மாநாட்டின் இரண்டாவது நாளில் பொருளாளர் ஸ்டாலின் உரையாற்றினார். துவக்கத்திலிருந்தே அதிமுக ஆட்சியை தாக்கி பேசிய ஸ்டாலின், திமுக ஆட்சியில் நான்காவது இடத்தில் இருந்த தமிழகம் அதிமுக ஆட்சியில் பதினான்காவது இடத்திற்கு போயுள்ளதாக ஆவேசமாக குற்றம் சுமத்தினார். திமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதை பட்டியலிட்ட ஸ்டாலின், ஒரு மெகாவாட் மின்சாரம் கூட உற்பத்தியாகவில்லை என்றார். இது போலியான ஆட்சி என்று கூறிய ஸ்டாலின், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளையும் பட்டியலிட்டார். நகராட்சி கருவி கொண்டு 1000 மெகாவாட் மின் உற்பத்தியை நாங்கள் உற்பத்தி செய்வோம் என்று அறிவித்தார்கள். 1000 மெகாவாட் நாங்கள் மாநாட்டில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்த்து கேட்க விரும்புகிறேன், ஆட்சியை பார்த்து கேட்க விரும்புகிறேன். 1000 மெகாவாட் அல்ல, பெயரில் ஆட்சி என்று 3 ஆண்டு காலத்தில் 1 மெகாவாட் மின்சாரத்தை அவர்கள் உற்பத்தி செய்திருக்கிறீர்களா? நிச்சயமாக திமுக மாநாடு திருப்பு முனையாக அமைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்த ஸ்டாலின், மாவட்ட செயலாளர் நேருவையும் மறைந்த அவரது தம்பியையும் புகழ்ந்தார். அப்போது நேரு கதறி அழுதார். திருச்சி மாநாட்டிற்கு 10 லட்சம் தொண்டர்கள் வந்ததாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார்.